பாரம்பரியமும் வரலாற்று முக்கியத்துவமும் பெற்ற தமிழகத்தின் தென்பகுதி தொழில் வளர்ச்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. தேர்ந்த திறனையும் வளத்தையும் கொண்ட போதிலும் சென்னை கோவை பகுதிகளை விட தென் மாவட்டங்களில் தொழில்துறை வளர்ச்சிக்கான சவால்கள் அதிகமாகவே இருக்கின்றன. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். அதில் வந்து மொத்தம் 634,180 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து அதில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,50,000 கோடி அளவுக்கு தென் தமிழகத்துக்கு வந்திருக்கு அதில். ஆனால் அது எல்லாமே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மட்டும்தான் வந்திருக்கு. ஒரே ஒரு இது டாடா கெமிக்கல்ஸ் மட்டும் 10,000 கோடி ரூபாய் முதலீடு மட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 21,456 ஹெக்டேர் நிலம் தமிழ்நாட்டில் தொழில்துறைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை மாநிலம் முழுவதும் சீராக பயன்படுத்தப்படவில்லை. 2013 தமிழக அரசு அறிவித்த மதுரை தூத்துக்குடி தொழிற்காரிடார் 10 ஆண்டுகளில் 1.9 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்க வேண்டிய நிலையில் அதன் பலனை இன்னும் தென் மாவட்டங்கள் பெறவில்லை. 60 ஆண்டுகளாக இயங்கி வரும் மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்குவதும் நிலுவையில் உள்ளது. பஞ்சாலை நகரம் என பெயர் போன மதுரையில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தொழில்களே அதிகமாக உள்ளன. கன்சியூமர் ப்ராடக்ட் இப்போ சிப்ஸ் பண்ணுறாங்க, முறுக்கு பண்ணுறாங்க, இது மாதிரி உள்ள சின்ன சிறு தொழில்களுக்கு உள்ள பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். சின்ன இண்டஸ்ட்ரியிலுடைய வால்யூம் வந்து எங்களுடைய இண்டஸ்ட்ரி ஒரு லெவலுக்கு மேலே வளரணும்னா அந்த வால்யூம் எங்களுக்கு பத்தாது. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஆன்சிலரி சப்ளையராக வந்து ஒரு வெண்டாராக போனால் தான் முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கார் உற்பத்தி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுக்கான பொருட்களை வழங்கக்கூடிய இது போன்ற சிறு குறு நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி நிலையத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்க வேண்டும் என்பது போன்ற பல நிபந்தனைகளை கொண்டிருக்கின்றன. எனவே இது போன்ற சிறு குறு நிறுவனங்கள் வளர்வதற்கான திறனை கொண்டிருந்தாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் வளர முடியாத நிலை இருக்கிறது. நாம் தற்போது மதுரையிலிருந்து விருதுநகர் சென்று கொண்டிருக்கிறோம். கல்வியில் முன்னிலை மாவட்டமாக இருந்தாலும் படித்து முடித்து வரும் இளைஞர்களுக்கு இந்த மாவட்டம் பல வாய்ப்புகளை கொண்டிருக்கவில்லை. டிகிரியே முடித்தாலும் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு நிலையான ஒரு கம்பெனி இல்லை. படித்து முடிச்சுட்டு திருச்சிக்கு அப்புறம் அங்கிட்டு போனால் தான் வேலையே. இந்த பக்கம் அப்படி வேலைன்னு இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு நல்லா சாதிப்பாங்க. 90களில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட சாதிய மோதல்களுக்கு இப்பகுதியின் வேலையின்மையும் காரணம் என நீதிபதி ரத்னவேல் பாண்டியனின் ஆணையம் சுட்டிக்காட்டியது. கமிஷன் போடும்போது இந்த சாதிக்கிறவங்களுக்கு மூல காரணம் வந்து தொழிலாளர்கள் அதனுடைய வீச்சு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பெல்லாம் ஒரு ஃபைண்டிங் கொடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து கங்கோண்டாவில் வந்து சிப்காட் ஏற்பாடு பண்ணது. நாங்குநேரில் வந்து 6,000 ஏக்கருக்கு மேலே கையகப்படுத்தி அங்கே வந்து அதை ஒரு முனைப்பாக செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படியே கிடக்கு. மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியால் 2001 தொடங்கி வைக்கப்பட்ட நாங்குநேரியில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலம் இன்று பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. கால் நூற்றாண்டுக்கு முன் நாங்குநேரியில் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்பேட்டை 2,500 ஏக்கர் கொண்டதாகும். தற்பொழுது வரை இதில் 95% பயன்பாடு இல்லாமல் வெறும் 15 நிறுவனங்கள் மட்டுமே இங்கே இருக்கின்றன. ஆனால் இப்போ பல்வேறு சட்ட சிக்கல் இருக்கிறதுனால ஏஎம்ஆரில் வந்து இப்போ தண்ணீர் வந்து இங்கே கிடைக்கல. இங்கே உள்ள நிறுவனங்களை எல்லாமே வந்து ஏஎம்ஆர்எல்க்கு 25 லட்சம் ரூபா வந்து தண்ணீர் வரியாக வந்து கட்டியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து டாட் போர்டுக்கு தண்ணி வரி கட்டாதனால
கடந்த செப்டம்பர் 1st டுவாட்லேருந்து தண்ணி சப்ளை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எங்களுடைய ப்ராஜெக்ட்ல மெயினா நாங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்னா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ் நாட் ப்ரொவைடட் ஃபைபர் ஆப்டிகல் கேபிள்ஸ் கொடுக்கல. ஸோ நாங்கள் வந்து வைஃபை ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டியூ டு விங் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த வைஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதே நேரம் அருகில் உள்ள கங்கை கொண்டான் தொழிற்பேட்டையில் அரசின் தொடர் முயற்சியால் டாடா பவர் சோலார், பாஷ், பிரிட்டானியா என பல முன்னணி நிறுவனங்கள் வெற்றிகரமாக முதலீடு செய்து இயங்கி வருகின்றன. நவீன வேலை சூழலும் கலாச்சாரமும் இளைஞர்களை ஈர்த்து வருகிறது. பொட்டன்ஷியல் வாட் தே ஹாவ் அண்ட் த கைண்ட் ஆஃப் என்தூசியாசம் தே ஹாவ் ஃபார் லர்னிங்ஸ், திஸ் இஸ் சம்திங் வி ஃபைண்ட் ரியலி வெரி குட் ஹியர். சி, வி ஹாவ் மோர் தென் 75% உமன் இன் ஷாப் ஃப்ளோர் மேனுஃபேக்சரிங் அண்ட் தே ஆர் ரியலி டெடிக்கேட்டட். ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்டு வரும் நெல்லையின் பெல்பின் நிறுவனம் ஒரு நாளுக்கு 1 டன் குண்டூசி தயாரிக்கிறது. நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் முதல் டர்பன் கட்டிக்கொள்ள பஞ்சாபில் உள்ள சீக்கியர்கள் வரை நெல்லையின் குண்டூசியை தான் பயன்படுத்துகின்றனர். எனி கிராஜுவேட் ஆர் எனி டெக்னிக்கல் பர்சன் வாண்ட்ஸ் அ ஜாப் இன் ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் இன் ஆஃபீஸ். ஸோ அப்படி தான் ப்ரொஃபைல் இருக்கும்போது ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் சூப்பர்வைசர்ஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைன். பட் ஸ்டில் வி ஆர் மேனேஜிங். ஏன்னு சொல்லினா, வி ஆர் கெட்டிங் பீப்புள் ஃப்ரம் வில்லேஜஸ் டு ஒர்க், எஸ்பெஷலி விமன் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் சச் ஃபேக்ட்ரிஸ். ஏன்னா ஃபீல்ட்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸுங்கும் போது தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். தென் மாவட்டங்களில் தொழில்துறை வளர்ச்சிக்கு என தமிழக அரசு தனித்துறை உருவாக்க வேண்டும் என்று பலரும் கோரி வரும் நிலையில், அந்த பகுதியின் தொழில்துறை முன்னேற்றத்துக்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பிபிசியிடம் தெரிவித்தார். சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இது சுற்றியே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னும் மற்ற பகுதிகளில் நல்ல ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதே தெரியாது பல பேருக்கு. அதை சரியாக மார்க்கெட் பண்ணாதது நம்மளோட ஒரு சின்ன ஒரு அது நம்மளுக்கு ஒரு சின்ன பின்னடைவாக தான் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். அதை இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சுற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு இந்த இ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் மின்வாகன உற்பத்தி செய்யும் ஒரு பெரிய நிறுவனத்தை 16,000 கோடிக்கான முதலீடுகளை இப்பொழுது தூத்துக்குடி பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ தூத்துக்குடி அடுத்து திருநெல்வேலிக்கு நீண்ட நெடிய காலமான நீண்ட நெடிய ஒரு கனவு திட்டம் நாங்குநேரி திட்டத்தை ரிவைவ் பண்ணி அதை முதல்ல மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். தென் தமிழகத்தில் உள்ள குறைந்த விலையிலான பரந்த நிலங்கள், மதுரைக்கு தெற்கே உள்ள 170 பொறியியல் கல்லூரிகளின் பட்டதாரிகள், மாவட்டங்கள் முழுவதும் இருக்கும் தொழிலாளர்கள் என அனைவரும் முன்னேற்றத்துக்காக காத்திருக்கின்றனர்.